ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் சயின்ஸ் கிளாஸில் யூனிட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் அதாவது இந்தியாவில் த்ரீ கிராப்ஸ் த்ரீ கேட்டகரிஸில் க்ராப்ஸை வந்து க்ரோன் பண்ணுவாங்க அதாவது கே கேரீஃப் கிராப்ஸ் ரேபிக் க்ராப்ஸ் அண்ட் ஜயர் கிராப்ஸ்ன்னு ஸோ கேரீஃப் கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரெய்னி சீசன் அதாவது ஜூன் டு செப்டம்பரில் இது பண்ணக்கூடியது கேரஃப் க்ராப்ஸ் நெக்ஸ்ட்டு ரேபிக் க்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வின்டர் சீசனில் சோ பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் க்ரோ பண்ணக்கூடியது ரேபி க்ராப்ஸ் ஜெயத் க்ராப்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மர் க்ராப்ஸ்னு வந்து சொல்லுவாங்க ஸோ சம்மர் சீசனில் க்ரோ பண்ணக்கூடியது தான் வந்துட்டு ஜெயத் க்ராப்ஸ்ன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி நம்மளோட யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி கிராப்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அதாவது ஃபைவ் டைப்ஸ் அதை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம் ஃபுட் கிராப்ஸ் ஃபூடர் க்ராப்ஸ் ஃபைபர் கிராப்ஸ் ஆயில் கிராப்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் கிராப்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஃபையாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளா கேட்டகரி பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுட் கிராப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட கன்செப்ஷன் நமக்கு ஃபுட்டுக்காக நம்ம க்ரோ பண்ணக்கூடியது ஃபுட் கிராப்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபூடர் க்ராப்ஸ்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேட்டல் அந்த லுஸ்டாக் கன்செப்ஷனுக்காக இருக்கக்கூடியது வந்துட்டு ஃபூடல் கிராப்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபைபர் க்ராப்ஸ்னால் காட்டன் அதாவது நமக்கு டெக்ஸ்டைல் பர்பஸுக்கு க்ரோ பண்ணக்கூடியது வந்துட்டு ஃபைபர் கிராப்ஸ் நெக்ஸ்ட்டு ஆயில் கிராப்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆயில் பர்பஸுக்காக க்ரோ பண்ணக்கூடியது ஆயில் கிராப்ஸ் அதே மாதிரி ஆர்னமெண்டல் க்ராப்ஸ்னால் இந்த குளோட்டன் இந்த செடியில் அதாவது அழகுக்காக க்ரோ பண்ணக்கூடிய க்ராப்ஸ் ஸோ நம்மளோட யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி க்ராப்ஸை வந்துட்டு ஃபைவ் கேட்டகரியாக வந்துட்டு பிரிச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் க்ராப் ப்ரொடக்ஷன் ஒரு க்ராப் ப்ரொடக்ஷனில் ஒரு செடியை க்ரோ பண்ணி அதிலிருந்து நம்ம ப்ரொடக்ஷன் விளைச்சல் எடுக்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன பேஸிக் ப்ராக்டிசஸ் பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது பேசிக் ஸ்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ பேஜ் நம்ம டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்குது பேசிக் practices ஆஃப் crop ரொட்டேஷன் க்ராப் ப்ரொடக்ஷன் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் க்ராப் ப்ரொடக்ஷன் ஆர் பிளஃபிங் சோயிங் அப்ளைங் ஃபர்டிலைசர்ஸ் ஹார்வஸ்டிங் அண்ட் சீட் ஸ்டோரேஜ் ஸோ பேசிக் ஸ்டெப் ஒரு க்ராப் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஃஃபிங் அதாவது வந்துட்டு நிலத்தை வந்துட்டு உழுகுவாங்க அதாவது பிளஃஃபிங் நெக்ஸ்ட்டு சோயிங்னு அவங்களுக்கு தெரியும் சீடை வந்துட்டு விதைப்பாங்க அதாவது வந்துட்டு விதையை விதைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது சோயிங் நெக்ஸ்ட் அந்த வெதை கொஞ்சம் ஜெர்மினேட் ஆகி ஒரு பிளான் சின்ன ஒரு எம்ப்ரோ ஒரு பிளான்ட்டாக வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஃபர்டிலைசர்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ ஃபர்டிலைஸ் அப்ளை பண்ணி அது வந்துட்டு ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா அதை ஹார்வெஸ்ட் அதாவது அறுவடை பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹார்வெஸ்டிங்கிலிருந்து நெக்ஸ்ட்டு பிளான்ட்டை க்ரோ அந்த நெக்ஸ்ட்டு அந்த அதே ஸ்பீஷிஸ் க்ராப்பை க்ரோ பண்ணுறக்காக சீட்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ ஒரு க்ராப் ப்ரொடக்ஷனில் இந்த இந்த ஃபோர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஃபைவ் ஆக்டிவிட்டீஸும் வந்துட்டு எல்லா க்ராப் ப்ரொடக்ஷன்லேயும் ஒரு பேசிக்காக இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் க்ராப் ப்ரொடக்ஷனாக ப்ளஃஃபிங் சோயிங் அப்ளைங் ஃபர்டிலைசர்ஸ் ஹார்வெஸ்டிங் அண்ட் ஸ்டீட் ஸ்டோரேஜ் all these activities collectively have an effect on yield of crops so இது எல்லா activities ஒன்னா சேந்தாத்தா ஒரு crop ஒரு yield வந்துட்டு நமக்கு கடைக்கியும் பிடிங்கான் so first என்ன பத்திங்கனா soil preparation the most important aspect in agricultural process is loosen the top soil so agricultural processல ரம்ப ரம்ப important ஆன ஒரு step ஒரு aspect என்ன பத்திங்கனா சாயை வந்துட்டு லூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு அதான் வந்துட்டு சாயில் ப்ரபேஷன் ஒரு க்ராப்பை நம்ம வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நம்ம க்ரோ ப அந்த எந்த இடத்துல நம்ம அந்த க்ராப்பை வந்துட்டு க்ரோ பண்ணுறோமோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சாயில்ஸை வந்துட்டு லூசன் பண்ணுவாங்க இந்த லூசன் சாயில் ஹெல்ப்ஸ் இன் த க்ரோத் ஆஃப் எர்த் வார்ம் அண்ட் சாயில் மைக்ரோப்ஸ் தீஸ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஹேட் ஹியூமஸ் டு த சாயில் அண்ட் ஃப்ரெண்ட்லி டு த ஃபார்மஸ் ஸோ வந்துட்டு அந்த சாயிலை வந்துட்டு லூசன் பண்ணும்போது அந்த சாயில் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயிலில் வந்துட்டு ஏர்த் வார்ம் வந்துட்டு நல்லா குரோ ஆகும் சாயில வந்துட்டு நம்ம லூசன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாயில் நல்ல ஏர்த் வார்ம் க்ரோ ஆகும் ஸோ அதனால ஏர்த் வார்மும் சாயில் மைக்ரோப்ஸோட க்ரோத் இருக்கும் ஸோ அர்த் வாம் க்ரோ ஆகும்போது அங்கே வந்துட்டு நிறைய ஹியூமஸ் தான் வந்துட்டு இயற்கையாகவே நல்லா அந்த மண்ணில் வந்துட்டு சத்து இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏர்த் வார்ம்ஸ் ஆர் ஃப்ரெண்ட் ஃபார் ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க ஸோ ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்டு அர்த் வாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஏர்த் வாம் ஒரு சாயில் இருக்குது அப்படின்னா அந்த சாயில் இருக்குது அப்படின்னா அந்த சாயில் ஹியூமஸ் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஸோ அதான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபா அதாவது ஃபார்மர்ஸுக்கு வந்துட்டு இந்த அர்த் வாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதான் சொல்கிறாங்க These organisms add humus to the soil and friendly to the farmers. Plants absorb water, minerals, nutrients and air from the soil through their roots. So, எல்லாத்துக்கும் தெரியும் plant வந்துட்டு வாட்டர் அதுக்கு தேவையான minerals, அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அண்ட் ஏர் இது எல்லாத்தையும் எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுது சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணுது எது மூலயமா அந்த பிளான்ட்டோட ரூட் மூலிமா ஹென்ஸ் இட் இஸ் எசென்ஷியல் டு ப்ரிப்பேர் த சாயில் இன்எ ப்ராப்பர் வே பிஃபோர் ஸ்டார்டிங் த கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ் சாயிலை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் அதை கரெக்ட் வேலை வந்துட்டு ப்ராப்பர் வேலை வந்துட்டு நம்ம அந்த ப்ரிப்பரேஷனை பண்ணணும் எப்போன்னா கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க The soil சாயில் methods மெத்தட்ஸ் ஆர் கிவன் so ஸோ சாயில் க்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து த்ரீ மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா first one is pluffing so pluffing அப்படிங்கிறது வந்து நிலத்தை உழுகுறாங்கன்னு சொல்லுவாங்களா அதான் வந்து பிளஃபிங் அப்படின்னு சொல்லுவோம் so next பாருங்கள் pluffing, pluffing or tilling is the process of loosening and turning the soil up அண்ட் டவுன் டு ஃபெசிலிட்டேட் த

அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் த ரூட் சோன் ஆஃப் கல்டிவேட்டிங் க்ராப்ஸ் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு க்ராப்பை ஒரு கல்டிவேஷன் முடிச்சிருக்கோம் ஒரு க்ராப்பை நம்ம கொண்டு முடிச்சுட்டோ அதை கல்டிவேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிராப் கல்டிவேஷன் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய சாயிலோட இன்னர் லேயர் வந்துட்டு மேலே அவுட்டர் லேயராகவும் அவுட்டர் லேயரை வந்துட்டு இன்னர் லேயராகவும் கொண்டு வராங்க எதுக்கு அப்படின்னா அப்போ தான் கீழே இருக்கக்கூடிய லேயர்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸோட அவைலபிலிட்டி எல்லாமே வந்துட்டு அந்த இப்போ கல்டிவேட் பண்ணக்கூடிய க்ராப்புக்கு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க த ஃபாலோயிங் ஆர் த ஃபியூ இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சுரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஜென்ரலி யூஸ்ட் இன் த ஃபீல்டு ப்ரிப்ரேஷன் ஸோ ஃபீல்டு ப்ரிப்ரேஷனில் ஜென்ரலாக வந்துட்டு த்ரீனு இது யூஸ் பண்ணுவாங்க த்ரீ மெத்தட்ஸ் வந்துட்டு த்ரீ யூஸ் பண் த்ரீ திங்ஸை யூஸ் பண்ணி இந்த பிளஃபிங் ப்ராசஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஃப் ஸோ இதான் வந்துட்டு ப்ளஃப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வில்லேஜ் சைடில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதான் ப்ளஃப் ப்ளஃப் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் டில்லிங் த சாயில் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாயிலை டில் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க இஃப் டில்லிங் த சாயில்

ஸோ தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு இது வந்துட்டு மேன்வலாக ப்ளஃப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஃப் பண்ணுறதே இருக்கும் இது வந்துட்டு மேன்வல் ஸோ ஒரு மேன் வந்துட்டு அதில் ப்ளஃப் பண்ணுவாங்க ஓகேவா எ ப்ளஃப் இஸ் மேட் ஆஃப் வுட் அண்ட் இஸ் ட்ரான் பை எ பேர் ஆஃப் புல்ஸ் ஆர் ஹார்சஸ் ஸோ இந்த ப்ளஃப் எதனால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வுட்டு நாள் ஆயிருக்கும் அதை யார் வந்துட்டு ட்ரா பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புல்ஸ் இல்லாட்டி ஹார்ஸஸ் வந்துட்டு அதை அந்த பிளஃபில் டைப் பண்ணிவிட்டு அந்த மூலிமா அவங்க வந்துட்டு ப்ளஃப் பண்ணுவாங்க இட் கண்டெயின்ஸ் எ ட்ராக் டா ஸ்ட்ராங் அண்ட் ஷார்ப் ட்ரையாங்குலர் அயர்ன் ஸ்டிப் நோன்எஸ் ப்ளஃப் ஷேர் ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான ரொம்ப ஸ்டாங்கான ட்ரையாங்குலர் ஷேப்ல ஒரு அயன் ஸ்டிப் இருக்கும் இதில் தெரியல ட்ரையாங்குலர் ஷேப்ல ஒரு அயர்ன் ஸ்டிப் இருக்கும் அது பேர் தான் என்ன சொல்லுவோம்னா பிளஃப் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம் த மெயின் பார்ட் ஆஃப் மெயின் பார்ட் ஆஃப் இஸ் எ லாங் லாக் ஆஃப் விச் இஸ் கால்ட் அஸ் பிளஃப் ஷேஃப்ட் ஸோ இந்த பிளஃப்ல மெயின் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாங் வுட்டு மாதிரி இருக்கும் லாக் வுட் மாதிரி இருக்கும் இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளஃப் ஷேஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் த அதர் ரெண்டு இஸ் attached to a பீம் விச் இஸ் placed ஆன் த புல்லட் ஸ்நேக் ஸோ இதோட அதர் ரெண்டு எங்கே அட்டாச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ஸ்னேக் அதாவது வந்துட்டு நம்ம கட்டக்கூடிய மாடோட neck regionல வந்துட்டு ப்ளேஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு first implementation பிளஃப் Next, பாருங்கள் ஹோய் அப்படின்னு சொல்லுவாங்க It is a simple tool which is used to till the land, remove weeds and dig up the soil. அதாவது வந்து மம்முட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு இது ரொம்பவே சிம்பிளான டூல் தான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லேண்டை டில் பண்ணுறதுக்காகவும் லேண்டில் இருக்கக்கூடிய வீட்ஸ் ஏதாவது ஏதாச்சும் குப்பை வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறக்காகவும் சாயில் தோன்றக்காகவும் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க இட் ஹாஸ் ஏ லாங் உடன் ட்ராட் வித் எ பெண்ட் அயன் பிளேட் அட் ஒன் எயிட் ஸோ இதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் உடன் ட்ராட் இருக்கும் ஸோ அந்த ட்ராடுக்கு ஒரு சைடு அதாவது ஒரு எண்டில் வந்துட்டு ஒரு பிளேட் வந்துட்டு அயன் பிளேட் வந்துட்டு பெண்ட் ஆகிருக்கும் த அதர் ரெண்ட் மே பி அட்டாச்சு டு த அனிமல் ஸோ இன்னொரு ரெண்டு எது கூட அட்டாச் ஆகிருக்கும் அனிமல்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் இம்ப்ளிமெண்ட்டு தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர்ஸ் ஸோ கல்டிவேட்டர்ஸ் ஆர் டிரைவன் பை த டிராக்டர் ஸோ இதான் வந்துட்டு கல்டிவேட்டர் ஸோ கல்டிவேட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கல்டிவேட்டரை வந்துட்டு இந்த டிராக்டர் கூட அட்டாச் பண்ணி லேண்டை வந்துட்டு ப்ளஃப் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அடுத்த மெத்தட் கல்டிவேட்டர்ஸ் ஆல்சோ கில் வீட்ஸ் அண்ட் டிக் அப் அன்வான்ட் வெஜிடேஷன் அவைலபிள் இன் த ஃபீல்ட் ஸோ கல்டிவேட்டர்ஸும் என்ன பண்ணுன்னா வந்துட்டு அந்த சாயில் இருக்கக்கூடிய அன்வான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிரும் நவடேஸ் ப்ளஃபிங் இஸ் டன் பை அ டிராக்டர் டிரைவன் கல்டிவேட்டர் தி யூஸ் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் சேவ்ஸ் லேபர் அண்ட் டைம் ஸோ இப்போ நவ டேஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஃஃபிங் வந்துட்டு இந்த கல்டிவேட்டர் அதாவது வந்துட்டு டிராக்டரில் இந்த கல்டிவேட்டரை வந்துட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் ப்ளஃபிங் ப்ராசஸ் நடக்குது ஸோ இந்த கல்டிவேட்டரோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா லேபர் லேபருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் வந்துட்டு வேஜஸ் ஆகும் அதே மாதிரி டைம் சீக்கிரமாக வந்துட்டு அந்த லேண்டை வந்துட்டு ப்ளஃப் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஃஃபிங்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ திங்ஸ் மூலிமா நம்மளால் ப்ளஃபிங் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ப்ளஃப் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோ அதாவது வந்துட்டு அந்த மம்முட்டி வச்சுன்னு இது பண்ணுறது அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கல்டிவேட்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவலிங் சாயில் ப்ரிப்ரேஷனில் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லெவலிங் ஒன்ஸ் த ஃபீல்ட் இஸ் ப்ளஃஃப்ட் த டாப் சாயில் இஸ் குவைட் லூஸ் ஸோ ஃபீல்டை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃபீல்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ப்ளஃப் பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா அந்த லேண்டோட டாப் சாயில் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் த லெவலிங் ஆஃப் சாயில் இஸ் டன் வித் அன் இம்ப்ளிமெண்ட் கால்டு லெவ் லெவலர் விச் இஸ் ஹெவி உடன் ஆர் அயன் பிளாங்க் ஸோ சாயில் எதை யூஸ் பண்ணி லெவலிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலரை யூஸ் பண்ணி அதை லெவலிங் பண்ணுவாங்க அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹெவி வுட்டாக இருக்கும் இல்லாட்டி அயன் பிளாங்காக இருக்கும் லெவலிங் ஆஃப் த ஃபீல்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் டியூரிங் இரிகேஷன் ஸோ இந்த ஃபீல்டு நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃபீல்டை லெவல் பண்ணுறது மூலிமா அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரிகேஷன் அப்போ வந்துட்டு வாட்டரோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு சாயில் ப்ரிப்ரேஷனில் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸல் மேன்யூர் மேன்யூரிங் மீன்ஸ் ஆடிங் மேன்யூர் டு த சாயில் ஸோ மேன்யூரிங் அப்படின்னா பார்த்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய லேண்டில் இருக்கக்கூடிய சாயிலுக்கு மேன்யூர் உரத்தை வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க மேன்யூர் கண்டெயின்ஸ்

நம்ம இந்த சாயிலை வந்துட்டு மேன்யூர் ஆட் பண்ணுறோம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சோயிங் அதாவது வந்துட்டு சீடை வந்துட்டு சோப் பண்ணுறக்கு முன்னாடி அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மேன்யூரை ஆட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அந்த மேன்யூர் நம்ம ஆட் பண்ணக்கூடிய மேன்யூர் வந்துட்டு சாயிலை கரெக்டாக வந்துட்டு இன்கார்பரேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அப்ளிகேஷன் ஆஃப் கிரீன் மேன்யூர் அண்ட் ஃபார்ம்யான் மேன்யூர் வில் ஆல்வேஸ் என்ஹான்ஸ் த க்ரோத் அண்ட் ஈல்ட் ஆஃப் த க்ராப்ஸ் ஸோ வந்துட்டு அப்ளிகேஷன் தான் வந்துட்டு க்ரீன் மேன்யூரும் இந்த ஃபார்ம் நியான் மேன்யூரும் வந்துட்டு எப்போவுமே அந்த க்ராப்ஸோட ஈல்டையும் க்ரோத்தையும் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜ் ஸோ வந்துட்டு பிளஃஃபிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம் சாரி சாயில் ப்ரிப்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ளஃபிங் ஸோ அந்த பிளஃஃபிங்கை வந்துட்டு த்ரீ திங்ஸை வச்சு நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் செகண்ட் ஒன் இஸ் லெவலிங் அண்ட் தேர்ட் ஒன்னு பே பே பேசல் மேன்யூரிங் சொல்லி பார்த்தோம்னா மேன்யூர் வந்துட்டு ஆட் பண்ணுறது ஸோ இன்றைக்கி கிளாஸில் பேசிக் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டீஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் சா சாயில் ப்ரிப்ரேஷன் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலான்னா சோவிங் ஆஃப் சீட்ஸ் எப்படி வந்துட்டு சீஸை வந்து சீட்ஸை வந்துட்டு சாரி விதையை வந்துட்டு விதைக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அது எந்தெந்த மெத்தட்ஸ் மூலயமா அந்த சீடை வந்துட்டு சோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ